நம்ம ஊர்ல சாந்தி தியேட்டர்ல சின்ன தம்பிங்கிற ஒரு படம் 175 ஓடிட்டு இருக்கு. ஆமா நம்ம பிரபு படம். ஆமாப்பா, அந்த படத்துக்கு முதல் டிக்கெட்டு ரெண்டாவது டிக்கெட் யாரு வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு ஒரு பவுன் செயினும் ஒரு பவுன் மோதிரமும் தர்றாங்களா? அந்த ரெண்டையும் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் தட்டிடணும். என்ன யாருப்பா அம்மா கிட்ட போய் லீவு கேக்குறது? ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க. அது எவனாவது விடுவானா? டிபார்ட்மெண்ட் எல்லாம் இங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு டிக்கெட் வேணும். டிக்கெட்டா? இல்லங்க, அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க. ஐயோ மாமா, மாமா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா? சரி, மாமா செத்துட்டாரு, இப்ப என்ன வேணும் அதுக்கு? நீங்க திட்டுவீங்கிற பயத்துல செத்த போனத்தை நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டீங்க. ஒரு அரை நாள் லீவு கொடுத்தீங்கன்னா போய் எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு வந்துருவனுங்க. படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லன்னு என்னைய கூப்பிட்டாங்க. ஆமாங்க, இப்ப ரெண்டு பேர் தாங்க இருக்கோம். வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க ரெண்டு பேருமே போய் அந்த படத்தை இழுத்து போட்டு வந்துருவோங்க. கெட் லாஸ்ட். மோதிரம் செயின் காசு இருந்தா கடையில தான் வாங்க முடியும். கண்டிப்பா நாம இங்கேயே வாங்குறோம். வாங்குறோம். நான் ஒண்ணு போயிட்டு வந்தயா, நான் இங்கதான் என்ன தகராறு பண்ணியா? பச்சி பச்சி என்ன என்ன இப்ப ஒண்ணு போயிருந்தேன். உள்ள வாங்கி வெளியே விக்க வேண்டியதான். வெல்கம் மிஸ் சாந்தி தேவி. வணக்கம். எனக்கு தியேட்டர் கிரவுட் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். ஏதோ நீங்க கூப்பிட்டீங்கன்னு வந்தேன். ஃபங்க்ஷன் எவ்வளவு நேரம்? அரை மணி நேரம் தான். இந்த படத்துல முதல் டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு செயினா, ரெண்டாவது டிக்கெட் வாங்கின ஒரு கோல்டு மோதிரமும் கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான். ப்ளீஸ் கம் இன். தொழிலதிபர் அவர்களே, வருங்க வருங்க. ஏண்டா தொழிலதிபர், சீக்கிரம் வந்து மோதிரத்தின் செயினி கொடுங்கடா. அடடா, நாட்டுல இந்த தொழிலதிபருக்கு தொல்ல தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி விக்கிறவன், குண்டூசி விக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர். சாந்தி தேவி அவர்களே, வருக வருக. மேடம் அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சாந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய கழகம் பிரபு நடித்து, இசைஞானி இளையராஜா இசையமைத்து, பி வாசு அவர்கள் இயக்கிய சின்ன தம்பி படத்தில் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன், திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்க சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு கிருஷ்ணன், முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து, கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். வேண்டாம் சொன்ன கேட்டியா? இப்படி மாற்றி விட்டிய,
வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டானுங்கப்பா. இப்ப என்ன பண்றது, ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தின் செயினி அதுல மாட்டி விட மாட்டானுங்க. ஐயோ ஆனாய் போச்சு, விடு துணிச்சு போய் மோதிரத்தின் செயினி வாங்கி போடுவா. நான் வர மாட்டேன். ஓ நல்ல நேரம் பார்த்து நான் வர பண்ணீங்க. நோ 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 நான் வரங்களே. நான் இல்லங்க, அது நான் இல்லங்க. கத்தியை காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா, ஆசி தூத்துவீங்களா? போங்க கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் இல்ல மேடம், நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சிட்டேன். இது வேற யாக்கும் இருக்கிற வேலையே போக போது இவங்களுக்கு கை வேற கால் வேற தன் தெரிய தூக்கிட்டு இருக்கிறேன்னு. ஓ இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போல் இருக்கப்போ. அண்ணா உங்களுக்கு கூப்பிடுறாங்க. எதுக்கு நீ தட்டின? திரும்புது இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி பொருட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ அத நீங்களே வச்சுக்கங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம். ஷட் அப். எங்களை வேலை விட்டு தூக்க மாட்டேங்க சொன்னதா வாங்கி போய் இல்லை வாங்கிக்க மாட்டோம். இதை வாங்கிங்க. நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சுட்டு சொல்லுங்க. திண்டாங்க பாப்பா போதா. என்னப்பா உன் வேலை முடிஞ்சு போலாங்க, எனக்கு மோதிரம் வாங்க. அட ஏப்பா நீ கையை தூக்கிட்டு விட மாட்டியா? மீனா ஹலோ. ராஜிக்கா உட்காருங்க. உங்க கூடயா? ஒண்ணு தப்பில்லைங்க உட்காருங்க. அதுவும் பைக்லயா? அட பைட்டோஜி. என்னங்க இது, உங்க வண்டியில புடிச்சுக்கிறதுக்கு இடமே இல்லையே. என்னங்க இது, ஒரு பர்சனாலிட்டியான ஆளை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு பிடிக்கிறதுக்கு இடம் தேடுறீங்களே. நம்மள புடிச்சுக்கீங்க, நம்மளும் தப்பா தெரிய மாட்டேன்.